ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தா சென்னை டு லடாக் ட்ரிப் தாங்க கிளம்பிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தா நம்ம வந்து டியோவில் போகலான்னு தாங்க பிளான். ஒரு டியோ ஒரு எக்ஸ்எல்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து லடாக் போக போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு விலாக் பார்த்திங்கன்னா வந்து இதுதான் பைக் விலாக் பார்த்திங்கன்னா. இப்போ நாங்கள் எப்படி போகலாம்னு பிளான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக எங்கள் பார்த்தீங்கன்னா டைம்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வந்து நம்ம பேக்கேஜ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆக்ராக்கு போக போகிறோங்க. ஆக்ரா வந்து லடாக் பார்த்திங்கன்னா 1200 கிலோமீட்டர் வருது. எப்படி பார்த்தாலும் ரிட்டர்ன் திருப்பி நாங்கள் இங்கே டெல்லிக்கு தான் வந்தாகணும். சரி, எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம 2500 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக்கில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சென்டரில் போயிட்டு நம்ம அங்கே லக்கேஜ் தான் பேக்கப் பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டிடுறாங்க. காலையிலேருந்து பார்த்தாலும் செம்ம டென்ஷன் தாங்க. நமக்கு வந்து எக்ஸல் வந்து மெக்கானிக் செட்டு குத்துருந்தோம். அவங்களும் பார்த்தீங்கன்னா குடிக்கவே இப்போ தான் குத்தாங்க, ஒரு மணிக்கு. நம்ம இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 இருக்கும், 3:30-4:00 இருக்கோங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 3 ஹவர் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டியை வந்து பேக் பண்ணணுமா. நம்ம வந்து நம்ம என்ன ட்ரெயினில் ஏற போகிறோமோ நம்ம 3 ஹவர் முன்னாடி போனால் தான் நம்ம போகிற ட்ரெயினில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து லக்கேஜ் பேக் பண்ணுவாங்க. இப்போயே டைம் போட்டால் எங்களுக்கு இன்னும் 2.5 மணி நேரம் தான் இருக்குது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர் லேட்டு. சரி, இப்போ நாங்கள் சீக்கிரமாக வேறு போகணுங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம போகிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிக்கெட்டே கன்ஃபார்ம் ஆகலைங்க. வெறும் சிட்டிங் மட்டும் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருந்தது. அப்புறம் தான் இன்றைக்கி தான் வந்து ஸ்லீப்பரோட பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி தான் புக் பண்ணியிருந்தோம். அப்படின்றோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரோ கொஞ்சம் இதுவானதுனால நமக்கு டைமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படியாவது சென்ட்ரலுக்கு போயிட்டு நம்ம லக்கேஜை ஏற்றுறோம். அப்போ தாங்க நமக்கு வந்து நிம்மதியாகவே இருக்கும். லக்கேஜை ஃபஸ்ட்டு ஏற்றிட்டாலே போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம லடாக் ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா 1 வீக் முன்னாடி தாங்க போட்டுரு. அப்படியே அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் போயிட்டு ஒரு எக்ஸ்எல் ஒன்று பார்த்தோங்க. அது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா 8500 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டோம். வாங்கிட்டு சர்வீஸ்லாம் போயிட்டு எப்படி போட 12000 ரூபாய்க்கிட்ட வந்துச்சுங்க. 12000 ரூபாய்க்கிட்ட வந்து இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் செட்லேயே சர்வீஸ் ஓரளவு எடுத்தோம். இப்போ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷன் தான் இருக்கும் நினைக்கிறேன். போகிற வழி ஃபுல்லாக எதுவுமே ஆகாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும். போயிட்டு ஜாலியாக வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லக்கேஜை வந்து சென்ட்ரலில் ஏற்றுற வைக்கிறாங்க. ஏற்றிட்டால் நம்ம ட்ரெயினில் உட்காந்துட்டாலே போகிறோம். அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். ஏன்டம்மா இப்போ டைம் ரொம்ப ஆயிடுச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது. இப்போ சென்ட்ரல் அப்படின்னா அவ்வளோ சிக்னல் வேறு போட்டுகிட்டே இருக்காங்களா, போகவே முடியல. அவங்ககிட்ட நாங்கள் வேறு கேட்கணும். கேட்டு கொஞ்சம் சீக்கிரமாக லக்கேஜை ஏற்றி விட்டாலும் நம்ம கரெக்டாக இருக்கும். இந்த பையன் வேறு எங்கே போனால் வேறு தெரியல. எக்ஸ்எல் வச்சு பின்னாடி ஸ்லோவாக வந்துட்டு இருக்கான் போல இருக்கு. இப்போ தாங்க அவன் ஃபோன் பண்ணான். எக்ஸ்எல் வேறு நின்றுச்சா, திருப்பி யூடியூப் நஸ்ட்டு போயிட்டு இருக்கோம். எந்த இடத்துல நின்றுச்சு பார்த்தீங்கன்னா அவன் வண்டி எட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர்லேயே நின்றுச்சுங்க. அவன் இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் பண்ணாமலே இருந்துக்கிறான். வண்டி ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சிட்டு பெட்ரோல் பேங்கில் போய் பெட்ரோலை போட்டிருக்கான். அப்பயும் வண்டி ஸ்டார்ட் ஆகல போகுது. அதுக்கப்புறமே தான் நம்ம கால் பண்ணியிருக்கான். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பாதி தூரம் போயிட்டு அவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா செம்ம டைம் ஆயிடுச்சுங்க. 1.5 மணி நேரம் தான் இருக்குது. லக்கேஜ் வேறு ஏற்றணும். அவங்க வைட்டே எப்படி ஏற்றுவாங்களா இல்லையான்னு வேறு தெரியல. டிக்கெட் நாங்கள் போகிற டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ லக்கேஜ் நம்ம ஏற்றிட்டாலும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸில் வேறு ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தாங்க மெக்கானிக் செட்லேருந்தே வண்டி எத்தனை வந்தோம். அதுக்குள்ளே எப்படி ஃபால்ட் ஆகுன்னே தெரியலங்க. சீக்கிரமாக போயிட்டு நம்ம வர கிளம்பணும். ஃபஸ்ட்டு அந்த எக்ஸல் என்ன ப்ராப்ளம் தெரியல. இப்போ எக்ஸல் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஆகணும் சென்ட்ரல் வரைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கூட லக்கேஜை ஏற்றிட்டு அதுக்கப்புறமேட்டாங்க நம்ம ஃப்ரீயாகவே ஆகும். நீ காலிலேருந்து ஃபுல்லாகவே ப்ராப்ளம்டா. இப்பயும் பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம்டா. போகிற வழி ஃபுல்லாகவே என்ன ஆக போடனே தெரில. அவன் வேறு எந்த பெட்ரோல் பேங்க்கில் நிற்கிறான் வேறு தெரில. இங்கே வேறு அவ்வளோ பெட்ரோல் பேங்க் இருக்குது. நான் இங்கே இருக்கிற பெட்ரோல் பேங்க்லாம் நினச்சோம் படா இன்னும் எங்கள் வீட்டுக்கிட்டே போயிடும் போல இருக்குங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். எப்படியா அவனை பிடிச்சி ஃபஸ்ட்டு கிளம்பணுங்க. வண்டி இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் போகிறதுக்குள்ளே எப்படியா ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது. வண்டி நம்ம ட்ரெயினில் ஏறினாங்க நமக்கு ஃப்ரீயாகவே ஆகும். எப்படியா ஃபஸ்ட்டு கிளம்பிட்டால் நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகேங்க, எப்படியோ அவனை கண்டுபிடிச்சாச்சு. இதோ நம்ம முன்னாடி இருக்கிற பெட்ரோல் பேங்க்லாம் இருக்கானாங்க. நம்ம அப்படியே ஒன் வேல ஏறி அங்கே ஒரு பெட்ரோல் பேங்க்குக்கு 2 பெட்ரோல் பேங்க் இருக்கும். அதில் ஏதோ ஒரு பெட்ரோல் பேங்க்கில் தான் உட்காந்துக்கிறான் போல இருக்குது. வண்டி இன்னமும் ஸ்டார்ட் ஆகலையாங்க. இப்போ தாங்க ஃபோன் பண்ணி கேட்டோம். அந்த கடைக்காரருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கான். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பார்க்க சொல்கிறார் திருப்பி. ஏன்டம்மா இப்போ தான் அங்கே வண்டி எடுத்துனோம். வண்டி எடுத்து வந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் கூட ஆகலை. இன்றைக்கி போனால் 2 நாள் சர்வீஸ் பண்ணியிருந்தாங்க. 2 நாள் 2.5 நாள்கிட்ட சர்வீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா நாங்கள் சொன்னோம் வெயிட் பண்ணி, ஏன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்லண்ணா, கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுணா, லடாக் வரைக்கும் போகணுண்ணா சொன்னோம். சரிப்பா எல்லாமே பக்காவாக பண்ணித்தரேன்னு சொன்னார். பக்காவாக பண்ணியும் கொடுத்தாரு. நம்ம கோஷம் பண்ணால் எல்லாமே சப்போர்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்லேயே தான் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருந்தார். சரி வாங்க உள்ளதாக இருக்கான் பிள்ளைகரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்டார்ட் ஆகல நினைக்கிறேங்க. மாங்க மாங்க டிக்கெட் வச்சுன்னு இருக்கிறப்பே தெரியுது ஸ்டார்ட் ஆகிருக்குமா ஆவாரான்னு. இங்கே பாருங்கள் ரொம்ப நேரமாக வச்சுட்ருக்காங்க. ஆல்ரெடி ட்ரெயினே போயிடும் பிள்ளைகரு விட்டா. சரி நம்ம கிட்ட போய் பார்ப்போம் என்ன ஆகிருக்குன்னு. பெட்ரோல் வேலை கீழே லீக் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. இவங்க கீழே இறங்குவோம் ஃபஸ்ட்டு. ஹெல்மெட்டு வேறு, 2 ஹெல்மெட்டும் என் கையிலேயே கொடுத்துட்டாங்க. மண்டையில் ஒன்று மாட்டிக்கிறேன், கீழே வேறு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க கிட்டே போய் பார்ப்போங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகிச்சா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் இப்போ கீழே வர பெட்ரோல் அவ்வளோ பெட்ரோல் லீக் ஆகிட்டுருக்கு. வண்டியே ஸ்டார்ட் ஆகல போடுக்குறேங்க. அவர் கடைக்காரர் தான் ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். அவர் என்ன பண்ணியா ஸ்டார்ட் பண்ணி பார்க்க சொல்லியிருக்காரு.
சரி நம்ம என்னன்னு பார்த்துட்டு நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க, இருங்க. சரி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பக்கத்தில் எதாவது மெக்கானிக் செட்டு கொடுத்து கொஞ்சம் பார்க்க சொல்கிறாருங்க. இப்போ நமக்கே ஆல்ரெடி செம்ம டைம் ஆயிருக்கு, ட்ரெயினுக்கு வர பயங்கரமாக டைம் ஆயிடுச்சு, லக்கேஜ் வர ஏற்றோம்ல தெரியலங்க, டைமே இல்லைங்க, இதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் குள்ளராங்க இருக்குமே, ஆல்ரெடி செம்ம டைம் ஆகிறா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி டோ பண்ணிட்டு நம்ம ஆக்ராக்கு எட்டுன்னு போயிட்டு அங்கே சர்வீஸ் பண்ணலாம்டா, இப்போ நான் பிளான் போட்டுருக்கேன், இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி நம்ம ரொம்ப இப்போ டைம் கம்மியாகிறா, நம்ம டோ பண்ணிட்டே போகலாம் பிளான் பண்ணிட்டோங்க. அவர் சர்வீஸ் விட்டு போக சொன்னார், இப்போ சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு டைமும் இல்லை, நம்ம பார்த்தா வந்து சென்ட்ரல் ஃபஸ்ட்டு போயிடலவங்க, டோ பண்ணிட்டு எப்படியா சென்ட்ரல் நாங்கள் போயிட்டு நாங்கள் ஆக்ராவில் போய் கூட நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிறோம், வேறு வழி இல்லை, இப்போ சென்ட்ரல் பண்ணுறவங்க நம்ம சர்வீஸ் பண்ணால் ட்ரெயின் கிளம்பி போயிடும், அப்புறம் நம்ம பிளான் எல்லாமே சொடப்பிடும், ஆல்ரெடி காலிலேருந்து பார்த்திங்கன்னா சொடப்பிட்டு தான் இருக்குது. சரி இப்போ கடைசியாக பார்த்தா இப்போ வந்து அவன்டா டோ பண்ணிட்டு இருக்காங்க, முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ போயிடலாங்க. இப்போ இருந்தால் பாட்டு சிக்னலாக போட்டுட்டு இருக்காங்களா, ஸ்பீடாகவோ போக முடில. சரி போவோங்க, என்ன நடக்கிறதோ பார்த்துக்கலாம், எப்படியாவது சென்ட்ரல் மட்டும் போயிட்டா போகிறோம், லக்கேஜை பேக் பண்ணி ட்ரெயினில் வந்து உட்காரப்பறா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எக்ஸ்எல்லே ஓடினா கூட இவ்வளோ ஸ்பீடு போகுமான்னு தெரிலங்க, டோப் பண்ணால் எவ்வளோ ஸ்பீடில் போகுது பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்பீடில் போகுது, பரவாயில்ல டோப் பண்ணுறதுக்கே ஸ்பீடாக போயிடும் போடுக்குது. ஆனால் இந்த வண்டியை சர்வீஸ் பண்ணி நாங்கள் ஆக்ராக்கு எட்டுன்னு போயிட்டு என்ன நடக்க போகிறேன்னே தெரியல. சரி போவோம், என்ன நடந்தாலும் ஓகே, நம்ம லடாக்கு ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகணுங்க, எப்படி இருந்தாலுமே நமக்கு என்ன ப்ராப்ளம் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா வந்து லடாக் கண்டிப்பாக போயிடாங்க ஆகும், நாங்கள் பிளான் பண்ணியாச்சு போயிடா ஆகும். இந்த எக்ஸல் தான் போகலான்னு பிளானுங்க, ஒரு டியோ இந்த டியோ ப்ராப்ளம் ஆகாதே எங்கள் நம்பிக்கை இருக்குங்க, எப்படினாலும் பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்ட் எடுத்து தான் போகலாம் பிளான். இந்த எக்ஸல் தான் நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம், கூட ஒரு டியோ வரனால பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போய்க்கலாம், இதுதான் பிளானு. சரி அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸல்லே போகிறோம். இப்போ போயிட்டு அவன் சென்ட்ரலில் போயிட்டு நம்ம லக்கேஜ் தான் இப்போ நமக்கு தெரிலங்க, 3 ஹவர் முன்னாடி வந்தால் அங்கே ஏற்றுன்னு சொன்னாங்க, ஆனால் காலையிலேருந்தே ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்களா, ஆனால் நீங்கள் ட்ரெயின் கிளம்பிட்டு அடா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 ஹவர் முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அங்கே போயிட்டு போய் கேட்டுறா பார்க்கணும், ஏன் தெரியுமா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வண்டி உள்ள இருக்கிற பெட்ரோல் எல்லாத்தையும் அவங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்களா, அடா பார்த்தினா ஒரு ட்ராப்பு கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரைவ் பண்ணிவிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு அப்புறம்டா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லக்கேஜே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏற்றுவாங்களா, அதுக்கு அதனால்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மணி நேரம் வந்து முன்னாடியே வர சொல்லியிருக்காங்க. இப்போ பண்ணால் நம்ம வந்து ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா அவங்க பெட்ரோல் ஃபுல்லாகிட்டே ட்ரைவ் பண்ணிவிட்டு இது பண்ணோம், எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகும், பட் இப்போ நம்ம டைமும் கம்மியாக இல்லை, எப்படியாவது பேசி பார்க்கணும் அங்கே முடிஞ்ச அளவுக்கு, என்னம்மா நம்ம போகிற ட்ரெயின் தான் நம்ம ஏற்றி ஆகணும், என்னம்மா ஆக்ரா போயிட்டு நம்ம அங்கேருந்து நம்ம வந்து தாஜ்மஹல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம ட்ராவலை பார்த்திங்கன்னா பைக்லேயே கண்டினியூ பண்ணிடலாங்க, இங்கேருந்து போயிருக்கலாங்க, இங்கேருந்து போனால் கண்டிப்பாக எக்ஸல்ன்றதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும், ரொம்பனா ரொம்ப லேட்டாகுங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் கிட்டையார் ஆயிரும் போகிறதுக்கே, எக்ஸல் போகணுன்னு வச்சா 1 மாதம் கிட்டையார் ஆயிரும் இங்கேருந்து சென்னையிலேருந்து போகிற மாதிரி தான், மேலேயே கூட ஆகலாம் மேபி சர்வீஸு ஃபால்ட்லாம் ஆயிடுச்சுன்னா. சரி அதுக்காக நமக்கு வந்து டைமும் இல்லை, ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் கொடுக்கல, நாங்கள் அப்படினா 15 நாள் தான் நாங்கள் வந்து லீவே கேட்டிருக்கோம். சரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அதுக்குள்ளே போயிட்டு வரதான் பிளான், அதுக்காக நாங்கள் ஆக்ராலேருந்து பார்த்தீங்கன்னா 1200 அதே திருப்பி வரதுக்கும் பார்த்திங்கனா 2500 கிலோமீட்டர் மேலேயே போவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படி போனால் நமக்கு வந்து ட்ராவலோ பண்ண மாதிரி இருக்கும் பைக்கில், நமக்கு வந்து அதில் லடாக்கு எல்லாம் நம்ம ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க, ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம சென்னையிலேருந்து போகிறோம்னா ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்படி தான் போகிறோம் பிளானு. இப்போ நம்ம சென்ட்ரல் போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க, இதுக்கப்புறமேட்டா நமக்கு வந்து தெரியும் நம்ம வண்டி நம்ம ட்ரெயினில் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு வந்து என்ன நடக்க போகிறேனே தெரியல. இப்போது நம்ம போவோங்க, போயிட்டே இருக்க வேண்டியது தான், இந்த மாதிரி எக்ஸல் நல்லா ஸ்பீடாக தான் டோப் பண்ணிட்டு வரான், எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சிக்னல் தாங்க சென்னையில் போனால் ஐயோ சிக்னல், நம்ம அவசரத்துக்கு போகிறப்பறம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சிக்னல் இருக்குங்க, இங்கே பாருங்க மூச்சு ரெண்டு பேருக்கு மாறிடும் போலுக்குது, டைம் வர பக்கம் ஆகுது, இவங்க வேறு ஏதோ வண்டியில் பெட்ரோல் இல்லை சொல்கிறாங்க டியோவில் வேறு, ஏன் தெரியுமா நாங்கள் வேறு 50 ரூபாய்க்கு தான் போட்டோம், 50 ரூபாய்க்கு போட்டு நாங்கள் கொஞ்சம் ஸ்டிக்கர் கடைக்கெலாம் போயிருந்தோமா, டியோலேயே பண்ணால் பெட்ரோல் எப்படினாலும் ட்ரைவராக பண்ண போகிறாங்க, அடுக்கடிக்கு நம்ம பெட்ரோல் போட்டு போகணும்னு சொல்லிட்டு வெறும் 50 ரூபாய்க்கு போட்டு போயிருந்தோம், இப்போனா எக்ஸல் நினைச்சி டியோவை பார்த்தா சோக்கில் தான் வராமல் போலுக்குறங்க, ஏமா அதுலேயே பெட்ரோல் இல்லை இப்போ சொன்னால் அதுலேயே இப்போ சோக்கில் தான் வந்துன்னுக்கிறான் போலுக்குறங்க. சரி ஓகேங்க, ஏதோ ஒன்று என்ன நடக்க போகிறேன் தெரியல, ஃபன்னாக இருக்கும் போலுக்குற போகிறதுக்குள்ளே ஒரு வழி, நான் சென்ட்ரல் போயிட்டு நான் அங்கேருந்து பார்த்தினா ஃபுல் விளாக் எடுக்கலாம்லாம் பார்க்குறேங்க, நமக்கு பார்த்தினா கோப்ரோலே பார்த்தினா சார்ஜரும் போடலங்க அவ்வளோ, நம்ம வந்து ட்ரெயினில் போயிடாங்க எல்லாமே போட்டாகணும், நின்றுச்சுன்னு நினைக்கிறேங்க காலில் தள்ளிட்டு வர அப்படியே தெரிது வண்டி நின்றுச்சு போலகுறங்க டியோ. சரி இருங்க நம்ம அப்படியே போவோம், என்ன பண்ணுறேன்னு இப்பயும் தெரில, இப்போ வர பேக்கேஜ் ஆஃபீஸ் எங்கே இருக்கு தெரில, தள்ளுன்னு போயின்னு இருக்கோங்க, எப்படியாவது உள்ளே போயிடணும், நம்ம பேக்கேஜ் ஆஃபீஸ்கிட்ட நம்ம சீக்கிரமாக போயிட்டு நம்ம பேசிவிட்டு அவங்க எடுத்துக்கிறேன்னாலே நமக்கு வந்து ஃப்ரீ ஆகிடுங்க.
நம்ம வண்டியை லோட்டில் ஏற்றுறதுக்கு அப்புறம் நமக்கு ஃப்ரீ ஆயிரும். பின்னாடி வேற பாருங்களேன் அவன் எப்படி தள்ளி வரான் பாருங்க. சரி நம்ம ஏற்றுவோம் முடிஞ்ச அளவுக்கு. இந்த பேக்கேஜ் ஆஃபீஸ் வேறு எங்கே இருக்குன்னு தெரிலங்க. என் தம்பிக்கு தான் தெரியுமா, அவன் பண்ணால் உள்ளே போய் நம்மளை விட்டு பண்ணால் வந்து டிக்கெட் வந்து அந்த பேக்கேஜிங்கிட்ட அந்த இது எடுக்கணும், ஃபார்முலா இது பண்ணணுமா, அதுக்கு போயிட்டான் ஸ்ட்ரைட்டாக. சரி நம்மளை அதான் நம்மளை வந்து தள்ளின்னு வந்துட்டு இதுவாக சொல்கிறாங்க பேக்கேஜ் ஆஃபீஸ் அங்கே போயிட்டு நம்ம அங்கேருந்து கண்டினியூ பண்ணுவோங்க. இந்த வண்டியை வேறு தள்ளவே முடியல, இது வேறு எவ்வளோ தூரம் இருக்குன்னு வேறு தெரிலங்க. இப்போ ரொம்ப தூரம் தள்ளுன்னு போயின்னு இருக்கிறோம். நம்ம எக்ஸில் எட்டு போகிறோம், எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க போலக்குது. சரி ஒரு வழியாக பொறுமையாக தள்ளுன்னு போயின்னு இருக்கிறோங்க. இந்த ஆஃபீஸ் வேறு எங்கேங்க தெரிலங்க. நாங்கள் அவங்க கால் பண்ணிடா கேட்கணும், கால் பண்ணிவிட்டு நம்ம அவனை கேட்போங்க. நம்ம அதுக்கு பொறுமையாக தள்ளுன்னு போவோம். எங்கேன்றா தெரியல, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரொம்ப நேரமாக. சரி கேட்டு போகலாம் பார்த்தா அவங்களுக்கும் தெரியாது போல இருக்குது. சரி முன்னாடி போய் பார்ப்போங்க. 6 நம்பர் சொன்னோன்னு சொல்கிறாங்க. 6 நம்பர் கேட்டா எங்கே இருக்குன்னு பார்ப்போம். வாங்க இங்கே வர வழியே விட மாட்டுறாங்க. எங்கேயாவது நிப்பாட்டினா டொயின் டொயின் டொயின்னு ஆறு நச்சுனுங்கிறாங்க வண்டி எடுக்க சொல்லி. சரி நம்மளும் பார்த்தீங்கன்னா சரி வழியெல்லாம் போயிட்டுறாங்க இருக்கோம். டைம் செம்ம டிலேங்க. இப்போ பண்ணால் 1 ஹவர்தாங்க இருக்குது பேக்கேஜ் அவன் ஏற்றுறதுக்கு. 2 வண்டிக்கு ஸ்பீடாக அவன் ஏற்றணுங்க. ஃபஸ்ட்டு அவன் உள்ளே போய் கேட்க போயிருக்கான், என்னமோ அதே ரொம்ப டைம் ஆயிடுச்சா, அவன் உள்ளே போய் கேட்க போயிருக்கான். சரி நம்ம அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம், நம்ம அந்த பேக்கேஜ் ஆஃபீஸருக்கு போயிடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டு பேர் பே பேன்னு முழிச்சிட்டு இருக்கோங்க. இதோ அந்த இது வழியெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். அது உள்ளதான் பார்த்தீங்கன்னா வந்து வண்டி எடுத்துன்னு போயிட்டு பேக்கேஜ் போகணுன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஃபஸ்ட்டு வண்டியை ஓரமாக நிப்பாட்டுவோம். நமக்கு நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிடுவோங்க. தெரிஞ்சு ஒரு 1 ஹவரா இல்லை 1:15 இருக்கான்னு தெரில. என்னமோ 6:50 சொல்லியிருந்தாங்களா, அட 1:15 இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 1:15 இருக்கும். சரி இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பேக்கேஜ் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அவ்வளோ ஃப்ரீ ஆயிடுங்க. நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டு பேக்கேஜ் ஆகிட்டு நம்ம ட்ரெயினில் போட்டு கிளம்ப வேண்டியதான். உள்ளே போய் கேட்க போயிருக்கான், என்னமோ ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சிங்களா. இப்போ நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி நிறையா வந்து ப்ரொசீஜர்லாம் இருக்குது, வண்டி ப்ரூஃப் எல்லாமே நம்ம கொடுக்கணும், குத்துட்டுறா எல்லாமே பண்ணணும். இந்த 1:15 மணி நேரம் டைமுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னு தெரியல. சதா ஸ்பீடாக உள்ளே போய் கேட்டு வர போயிருக்காங்க. நம்ம நேரத்தில் ஓரமாக நிப்போம் சொல்லி நின்றுட்டு இருக்கோம். இங்கே வர போயிட்டுனா அவ்வளோ பேருங்க போயிட்டே இருக்காங்க வர வழி ஃபுல்லாக. சரி நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோங்க. இந்த இடத்த நிற்கவே விட மாட்டுறாங்க. நவுண்டு போ சொல்லி சொல்லி கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க. சரி நம்ம பின்னே எல்லோரும் வண்டி வருது, என்ன பண்ணுன்னு தெரியல. ஐயோ சார்ண்ணா சார்ண்ணா கொஞ்சம் முன்னாடி போவோங்க நம்ம. இப்போ அவ்வளோ கூட்டங்க வண்டி இந்த கேட்டு வந்துட்டுக்கிறான் போல இருக்குங்க. என்ன நடக்குதுன்னு தெரில. சரி பார்ப்போங்க. நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன நடந்து பார்த்தா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க.